ஒரு அருமையான இயக்குனர், நம்ம எல்லாருக்கும் பெருமையை தேடி கொடுத்த ஒரு இயக்குனர், தமிழ் சினிமாக்கும் இந்திய சினிமாக்கும் அப்படின்னு சொல்லாம எல்லாருக்கும் பிடித்த ஒருத்தர். அதை தாண்டி அவரோட அசிஸ்டன்ஸ், அவர் நிஜமாவே வந்து கடவுள் அப்படின்னு வந்து டெஃபினட்டா சொல்லலாம். அது அந்த அளவுக்கு அவங்க வந்து பாக்குறாங்க. நிறைய மனிதர்களையும் நிறைய புகழையும் சம்பாதித்த ஒருத்தர் இப்போ நம்மளோட பேச போறாரு. ஏ ஆர் முருகதாஸ் சார் அவர்களே, ஒரு சில வார்த்தைகள் பேச. வணக்கம். எல்லாரும் ரொம்ப பிரசீல இருப்பீங்க. 5 நிமிஷம் முடிச்சிருவேன். எனக்கு கூட பிரசீது. வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம், ரொம்ப நன்றி. எனக்கு வந்து சென்னையில் ஒரு 60-70 பேரை தான் தெரியும். அதுக்கு மேலே என்ன ரொம்ப க்ளோஸ் பர்சன் என்னோட அசிஸ்டன்ட், அது தவிர கொஞ்சம் பேர் தான் எனக்கு தெரியும். ஸோ அவங்கள எல்லாத்தையுமே இங்கே நான் அழைச்சிருக்கேன். சில பேரை நான் வெளியூரில் இருக்கிறவங்கள அழைக்க முடியல, சில பேரால் வர முடியல. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு, இவ்வளோ நாள் என் மேலே எவ்வளோ ஒரு அன்பையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் வழங்கினீங்களோ அதே ஆசீர்வாதத்தை இங்கே இருக்கிற டீமுக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நிறைய கனவுகளோடு இருக்கிற இளைஞர்கள், ஒரு மனுஷனுக்கு நல்ல கல்வி கொடுக்கறத விட, நல்ல சாப்பாடு கொடுக்கறத விட அவன் கனவுக்கு நம்ம கூட நிற்கிறது வந்து அதோடைய சந்தோஷமே ஒரு தனி தான். ஸோ அதனால் உங்களுடைய இந்த உங்களுடைய ஆசீர்வாதங்களை இவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்த சிவா, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால் இந்த நிகழ்ச்சி மேலும் ஒரு மெருகேற்றப்பட்டது. ஸோ ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட்டு சிவாவை கூப்பிடணும் போது நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன், இவங்க கிட்ட. ஏன்னா நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் ஹேட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்ட பிறகு தான் அவர் ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணேன். இப்போ நேர்லையும் சொல்கிறேன் சிவா, ரொம்ப நன்றி. உங்களால் இந்த ஒரு ஸ்பெஷலாக ஆச்சு இது. இந்த படம் நான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னுடைய இன்னொரு அசிஸ்டண்ட் பாலாஜி தான், இங்கே தான் இருக்கிற ஸ்டேஜில். ஸோ பாலாஜி தான் இதை இந்த படம் பண்ணுறதுக்கு நான் இங்கே கைப்பற்றுறது எல்லாமே நம்ம குரூப் அதனால தான் வந்து அதனால் என்னோட அசிஸ்டன்ஸ் இவங்களை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாலாஜி வந்து பொன்குமாரோட கதையை கேட்டுட்டு என்னை படிக்க சொன்னாரு. அப்போ கோவிட் அந்த ஃபர்ஸ்ட் வேவ் டைம்ல, ஸோ இது இந்த இந்த ஸ்கிரிப்டை ஒரு படிங்க சார் அப்படின்னு சொன்னப்ப நான் அப்போ படித்தேன். படித்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை நான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அடி எடுத்து வச்சோம். ஸோ பாலாஜி அன்னிலிருந்து இன்னும் வரைக்கும் இந்த படத்தை எப்படியாவது பெரிய ஹிட் ஆக்கணும்னு சொல்லி ஒரு உதவி இயக்குனராகவும் ஒரு மேனேஜராகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் இன்னைக்கு நேற்றுலாம் வந்து நேற்று இன்னைக்கு காலையில் 4 மணி வரைக்கும் தூங்காம சென்சாருக்கு போய் அதை அப்ளை பண்ணி 3 லாங்குவேஜில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்துருக்காரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இப்படி தான் இருக்கும் ஒரு ஒரு டீம் அப்படிங்கிறது வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து இன்னொருத்தருக்கிட்ட சொல்லி அவர் அந்த கதையை நான் படம் பண்ண ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறாரு. அதனால பாலாஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர் என்னோட சேர்ந்து பிரகாஷ் பட் சாருக்கு தேங்க்ஸ், அவரும் சேர்ந்து தான் இதில் ஜாயின் வச்சு அந்த படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் சார் வந்து ரொம்ப சொல்லவேக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அந்த ட்ரெய்லர் ஆகட்டும் அந்த பாடல் ஆகட்டும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இவர் வந்து டோட்டலாக நம்மள மாதிரி இங்கே நம்மள மாதிரி உங்களை மாதிரி சிட்டியில் வரேன், அதையும் தாண்டி ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தாண்டாண்ட இருக்கிறேன். அவர் எப்படின்னா வீட்டில் கெட்டு போகாமல் இருக்க தேவை ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்த்தவர் மாதிரி அவர் வந்து ஊட்டியில் வளர்ந்தவர். ஸோ அவருக்கு வந்து நம்ம ஊர் நேட்டிவிட்டி எதுவுமே கம்ப்ளீட்டாக தெரியாது. ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு கேரக்டருக்குள்ள ஒரு ஆவி புகுத்துற மாதிரி புகுத்தி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எல்லாத்த விட சூப்பர் வந்து அப்படியே கரெக்டாக எனக்கு நச்சுன்னு வருவார் கௌதம் சார். நீங்கள் இதை இன்னும் கீப் அப் பண்ணணும், ரொம்ப அற்புதமான உழைப்பு உங்களோடது. சிவா சார் சொன்ன மாதிரி எப்படி வந்து ரஜினி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னா ரஜினி சாரை அவாய்ட் பண்ணவே முடியாது. எந்த ஹீரோ வச்சு பண்ணாலும் ஏதோ ஒரு டைலாக் டெலிவரியில் ரஜினி சார் அவர் எல்லாமே உள்ள வந்துருவார். அதே மாதிரி கார்த்திக் சார், கார்த்திக் சாரை வச்சு நம்ம அவரை நினைக்காம ரொமான்ஸ் சீன் எதுவுமே நம்ம திங்கே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வந்து துப்பாக்கியில் வந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும், அதில் வந்து துப்பாக்கியில் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சீன் வரும், அதில் வந்து ஜெயராம் சார் உள்ள இருக்காரு. அவங்க
ஹீரோ ஹீரோயினும் தனியாக வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுவாங்க, காதல் அகர்வால் சொல்லுவாங்க, பாரு அவன் உனக்கு தேவையில்லாம உன் வாழ்க்கையும் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணா, இப்போ உனக்கும் தேவையில்லாம மாம வேலை பார்க்குறான் அப்படின்னு உடனே விஜய் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், பிரிவில் அப்படிலாம் பேசக்கூடாது, அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து இது இந்த ட்ரெண்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னும் போது எனக்கு டக்குன்னு வந்தது கார்த்திக் சார் தான் ஞாபகம் வந்தது. இல்லை பிரிவில் அப்படிலாம் மரியாதை பேசக்கூடாது, அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறார். விஜய் சார் சொல்லல, நீங்க படம் இப்ப போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த டயலாக் தெரியும். சோ நம்ம எந்த சில டைம்ல சில பர்ஃபார்மன்ஸ் இது இது எப்படி சொல்றதுன்னு யோசிக்கும் போது கார்த்திக் சார் சடனா வருவாரு, அதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஆனா கௌதம் கார்த்திக் சார் உங்க வாய்ஸ் வந்து கார்த்திக் சார் மாதிரி இருக்கு, ஆனா கம்ப்ளீட்டா ஒரு புதுசா ஒண்ணு பண்ணிருக்கீங்க, அது உண்மையிலும் பாராட்ட வேண்டிய விஷயம். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு. ரேவதி வந்து எப்படி நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது இவங்க வந்து இவர் தேடிட்டு இருந்த ஒரு கேரக்டரோட மேட்ச் ஆச்சு. அவர் கதை சொல்லும்போது ஒரு எனக்குள்ள ஒரு உருவம் தோணுச்சு, அதை இவங்களை பார்க்கும்போது அதோட மேட்ச் ஆனதுனால நம்ம இது ஓகே பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து அடிக்கடி வந்து சொல்லுவாங்க ஷூட்டிங் இவங்க டேட்டு எல்லாம் வாங்க ரொம்ப கஷ்டம், ஏன்னா படிச்சுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் இதை படிச்சுட்டு இருக்காங்க. வந்துட்டு எனக்கு படிப்பு தான் முக்கியம், நான் காலேஜ் தான் போய் ஆகணும்னா நான் பங்கு மாதிரி சொல்லி அவங்க சினிமா பொங்கலை சாப்பிட்டுட்டாங்க, இந்த பொங்கல் விடாது திருப்பி சினிமாவுக்கு தான் வந்து சேருவாங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் ரொம்ப, அதனால அந்த எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் நிறைய படங்கள் வரும், அதனால் நீங்கள் வந்து படிக்கும் படிச்சுங்க தப்பு கிடையாது, பட் இது நடிப்பும் கூடவே இருக்கட்டும். புகழ் வந்து புகழுக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். புகழ் வந்து இந்த படத்தை வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு தீயா இருப்பார், கொண்டு வந்து எல்லா ஒரு ப்ரொமோஷனுங்களையும் வந்து 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 பண்ணிட்டு இருப்பார். இன்றைக்கி வந்து ப்ரொமோஷனுங்கிறது பாருங்கள், இவ்வளோ டிவி இவ்வளோ சேனல்ஸு அவ்வளோ முக்கியமாக இருக்குது. நீங்கள் சன் டிவிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம், இருந்தாலும் நம்ம வந்து அந்த சன் டிவி பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனுக்கு நடுவில் ஒரு சன் டிவி எம்ப்ளம் இருக்கும், ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நடுவில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவின்னு வாங்க, நமக்கே தெரியும் சன் டிவி தான். பட் இருந்தாலும் ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு திரும்ப 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 சில விஷயங்களை சொல்லும்போது தான் அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு படத்துக்கு விளம்பரங்கிறது அவ்வளோ ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் உங்கள் மூணு பேருக்கிட்டையும் நான் சொல்கிறது வந்து அடுத்த வரும் நாட்கள், ஏன்னா இந்த படம் எதிர்பார்க்காத விதமாக தமிழ் தெலுங்கு ஹிந்திலையும் போகணுன்ட்டு சட்டம் வேற மாதிரி, நான் ஒரு கணக்கு போட்டிருந்தேன் இது வேற மாதிரி அதுவா ஒரு இழுத்துட்டு போகுது இந்த படம். அதனால வந்து தெலுங்கு ஹிந்தி இதுக்கெல்லாம் வந்து நீங்க ப்ரமோஷன் வரணும் அப்படிங்கறத இந்த மேடையில் நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படம்ங்கிறது எப்படியாவது ஒரு தடவை தான் அமையும், அந்த படத்தை வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு ஊர் கூடி தேர் இருக்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும். அது வந்து நாங்க என்ன பேசினாலும் கேட்க மாட்டாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி ஜனங்க ஸ்கிரீன்ல பார்த்த முகம் நீங்க வந்து சொல்லும்போது அதுக்கு வேல்யூ இருக்கும். அதனால இன்னில இருந்து நமக்கு வந்து நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே இது பண்ணணும். பொன்குமார் வந்து எல்லாருமே அப்படிதான், நானும் இப்ப நம்மளும் ஒன்றும் பெரிய சினிமா ஃபேன் இல்லாமே கிடையாது. சினிமால வந்து இப்போ நம்ம வந்து பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, நம்ம கடவுள் கிட்ட வேண்ட எல்லாமே இன்னொரு மனுஷனால கொடுக்க முடியாது தான், இன்னொரு மனுஷனால் கொடுக்க முடியாது தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டும். அதை ஒரு மனுஷனே நம்ம நிறைவேற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக கடவுளோட வேலையை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி வந்து எனக்கு 100 பேர் உதவி பண்ணியிருக்காங்க. இந்த வாழ்க்கைங்கிறது இந்த என்னோட முழு எழுத்துங்கிறது நான் ஒருத்தம் கிடையாது, வேர் முருகாஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ன்றது நான் ஒருத்தம் கிடையாது. இங்கே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தனி மனிதன் செல்ஃப் மேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே போய் இந்த உலகம் வந்து எல்லாருமே 100 பேர் நமக்கு உதவி பண்ணாதான் ஒரு ஸ்டேஜ் தர முடியும். இன்னைக்கு நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா அது 100 பேர் எனக்கு கொடுத்த கை, 100 பேர் எனக்கு வாழ்க்கைக்கு போட்ட பிச்சை, கடவுளோட ஆசீர்வாதம், இவ்வளவு இருக்கும்போது அதை வர முடியுமே ஒழிய நம்ம சடனா வந்துட முடியாது. அந்த வகையில நானும் வந்து பொன்குமார் எப்படி என்கிட்ட ஒர்க் பண்ணாலும் நானும் என்னுடைய வாழ்க்கையை அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். நான் வந்து கேரியர் வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போகாத கடைகள் இல்லை, 10 பேருக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கேன், பிளேட்டு கழுவிருக்கேன், கிளாஸ் கழுவிருக்கேன், ஒருத்தர் டீ காஃபி சக்கரை போட்ட டீ சக்கரை போடாத டீ ரெண்டு கையில எடுத்துக்கிட்டு 10 பேருக்கு ஒன்னா காஃபி கொடுத்து அதை திருப்பி கழுவி அதுக்கப்புறம் அவங்க பேசுறத டைலாக் எழுதி அப்படிதான் அப்படிதான் வர முடியும். அதெல்லாம் நான் சந்தோஷமா தான் பண்ணேன், கஷ்டமா பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அது அப்படி பண்ணாதான் நம்ம வந்து லைஃப்ல வர முடியும். அதனால நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா,
இதை கேட்டுட்டு நம்ம வந்து வெக்கப்படணும்னு கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளுங்களை பார்த்து நம்ம அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியும் வரலாம், அவ்வளவுதான். சினிமான்ற பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. நம்ம என்ன கேமராவை கண்டுபிடிக்க போறோம், கேமரா கண்டுபிடிக்கிறான் தான் பயப்படணும், ஐயோ என்னென்னமோ இருக்கு அப்படின்ட்டு. ஒரு படம் எடுக்க போறோம், அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையை வந்து கோர்த்து ஒரு 60 சீனாக்கி ஒரு படம் எடுக்க போறோம், அவ்வளவுதான். அது எல்லாரையும் முடியும், ரொம்ப ரொம்ப ஈஸி, அவ்வளவுதான். அது அதுக்கு சரியான ஒரு கை கொடுத்து அதை ஒரு புஷ் பண்றோம், அவ்வளவுதான். நான் என்கிட்ட எவ்வளவு வசந்துட்டு இருக்காங்க, பொன்குமாரோட கதை தான். பொன்குமார் நல்லவன்றதுக்காக, நம்ம நல்லவன்றதுக்காக நம்ம என்ன கை கொடுக்கலாம், சாப்பாடு பண்ணலாம், அவ்வளவுதான். வல்லவனுக்கு மட்டும்தான் நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியும். சோ இந்த இடத்துல வந்து நான் பொன்குமார் இருக்காருன்னா முழுக்க முழுக்க பொன்குமாரோட உழைப்பு தான் காரணம்ங்கிறதுல மாற்று பெருத்தே கிடையாது. மற்றவங்கள நீங்க எல்லாம் சேர்றவர், நானும் சேர்ந்து அவங்க அவருக்கு ஒரு ஒரு கை கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். சோ பொன்குமார் வர 7ஆம் தேதியில இருந்து நீங்க அசிஸ்டன்ட் இருக்கிறது டைரக்டரா மக்கள் முன்னாடி ஆக போறீங்க. இப்பவே இன்னில இருந்து ஒரு 10 நாள் ஒரு கூழாங்கல்ல மூங்கின மாதிரி ஒரு வீதியில் தான் இருக்கணும். எத்தனை நாள் நாங்க இருந்திருப்போம். இது ஃபர்ஸ்ட் படத்தை நிக்காது, ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்பவும் உள்ள வந்து ஒரு அப்படியே ஒரு ஒரு சிட்டுக்குருவி சிறகு அடிச்சுட்டே இருக்கும். பட் வந்து உங்க படம் கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன் அப்படின்னா இந்த படம் 1947 வந்து இதுல என்னென்ன சூப்பரா இருக்கோ அதெல்லாம் பார்த்து அவருக்கு அவரு பாராட்டுங்க. ஏதாவது தப்பு இருந்தா என்ன திட்டு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க திட்டுறதுக்கு அவசியமே இருக்காதுங்கிற கான்பிடன்ஸ்ல தான் நான் சொல்றேன். அது படம் நான் பார்த்துட்டேன், ரொம்ப பிரமாதமா இருக்கு. நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, டிஓபி அவரோட ஃப்ரெண்டு தான், ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாத்தை விட எங்களுக்கு வந்து ஒரே ஒரு குறை, ஒரு பெய் கொடுத்துட்டு போயிட்டாரு சந்தானம் சார், அதை என்னால வந்து ஏற்றுக்கவே முடியல. தர்பார் டைம்ல ஒர்க் பண்ணோம், அப்புறம் சர்க்கார் ஒர்க் பண்ணோம். இந்த படம் வந்து எனக்காக கம்மி சம்பளத்துல பண்ணாரு, பட்ஜெட் கம்மி, பட்ஜெட் கம்மியில வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டப்போ ஒரு ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு பொட்ட காட்டுல வந்து ஒரு கிராமத்தை போட்டாரு, என்கிட்ட ஸ்டில் அனுப்பிச்சாங்க. ஸ்டில் நான் பார்த்துட்டு என்னங்க செட்டு, இது எல்லா குடிசை ஒரே நல்ல போட்ட மாதிரி இருக்கு, அப்படியா இருக்கும். ஒரு குடிசை 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க, ஒரு குடிசை 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம், ஒன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம். ஏஜ் வேணுங்க, எல்லாம் ஒரே நல்ல போய் போட்டிருக்கீங்களா அப்படின்னு நான் சொல்லிட்டு, எனக்கு பயம் வந்து நான் செட்டுக்கு போனேன் இங்க இருந்து அந்த லொகேஷனுக்கு கார் எடுத்துட்டு போய் இறங்கினாலும் நான் நேரில் பாக்குறேன். அந்த 24 ஹவர்ஸ்ல எல்லாத்தையும் மாத்திட்டாரு, எல்லாத்தையும் பார்த்தா ஒரு குடிசை நீங்க பார்த்தீங்க எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையும் ஏஜ் பண்ணாரு, எல்லாத்தையும் ஏஜ் பண்ணி அதுல அந்த அது வந்து ஒரு பஞ்சு நூற்பாலையான ஏரியா, அந்த ஏரியால எல்லா அப்படி பஞ்சு பிசுறு எல்லாம் வச்சு ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. என்கிட்ட சொன்னாரு, சார் எல்லா அவார்டுக்கும் இதை அனுப்புங்க சார், அனுப்புங்க சார். நான் சரி சார் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னேன். பட் நம்ம அவார்டுக்கு அவருக்கு அவருக்கும் தேங்க்ஸ், அவரோட ஃபேமிலி வந்திருக்காங்க. அந்த குழந்தைகளுக்காக அவர் இருந்திருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் விழாநாயகன், சாரி விழாநாயகன் நம்ம சாண்ட்ராய்டன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. விழாநாயகன் நம்ம சொன்னாங்க, எல்லா ஆடியோ ரிலீஸ்லையும் விழாநாயகன் தான்டா சொல்றீங்க, ஆனால் எங்களை பற்றியே பேசுறீங்க அப்படின்னு. இது ஒரு ஒரு மீட் பண்றதுக்கு ஒரு 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 சந்தர்ப்பம் தானே அது. ஒரு 3 பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கூட நிறைய உங்களுக்கு டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே ஒரு ஒரு உங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ சார். இந்த படத்துக்கு ஒரு ஒரு உயிர்னா அது உங்களால் இருக்கு. இந்த 3 சாங்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இன்னும் 1 சாங் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு, அது நீங்கள் நாளைக்கு கேட்கலாம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காஸ்டியூமர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு, பெருமாள் அண்ணா ரொம்ப பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு படம் இன்னைக்கு வந்து எப்படின்னா, அந்த படத்தை பிலீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த செட்டு முக்கியம், காஸ்டியூம் முக்கியம், ஹேர் ட்ரெஸ் முக்கியம், மேக்கப் முக்கியம், இவ்வளோ பேர் முக்கியம் அப்படிங்கிறத ஒரு உயிரோட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காஸ்டியூம் பண்ணவங்க, இதில் வந்த சின்ன சின்ன கேரக்டர்கள் நடிச்சிட்டு இருக்கிற அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. அந்த ஏரியா எனக்கு தெரியும். ஒரே நாள் நாலு 7 தேதிக்கு அப்புறம் ஃபேமஸ் ஆக போறீங்க இதே தேட்டரில், இதே தேட்டரில் நீங்கள் அங்கே உட்காந்து நம்மளாம் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட போகிறோம். ஸோ அதனால எல்லாத்துக்கும் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டும் போது ஒரே நிமிஷம் இந்த டீமுக்காக வேண்டிக்கோங்க, உங்களோட கனவுகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கோங்க. நானும் வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.